ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெனி அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகிறாங்க, பாக்யா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படி அவங்க துரோகம் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை, பெத்த தாய் மாதிரி தானமா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. செளியன் இப்படிப்பட்டவனாக இருப்பான்னு நினைக்கவே இல்லையடி, அவன் எப்படி ஊமக்கட்ட மாதிரி நல்லா அமைதியாக இருந்தானே, இப்படி போயிட்டானே, இரு இரு அப்பா வந்தோன்ன போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மகளை தேத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கும் ராதிகாவுக்கும் காரசாரமாக வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. நீ என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ராதிகாவை பார்த்து கோபி கேட்க, நான் என்னங்க சப்போர்ட் பண்ணேன், நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு ராதிகா கத்துறாங்க. இந்த விஷயத்தை அவள் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா நம்ம எப்போ தடுத்துருப்போமே அப்படின்னு கோபி சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தா மட்டும் என்ன கிழிச்சிருப்பீங்களா, செம்மையாக வாயில் வருது எனக்கு அப்படின்ட்டு. அதை கூட நான் நினச்சி பார்க்குறேன், உங்ககிட்ட ரெண்டு நாளாக ட்ரை பண்ணாங்க, ச்சே நான் தான் வந்து இடையில குறுக்க பூந்து கெடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராதிகா. என்ன இருந்தாலும் பாக்கியாக தான் சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு பாக்கியா மேலே எல்லாருமே பிளைம் பண்ணுறாங்க. செளியன் பாவம், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா இருந்துட்டு, ஓ உங்களை மாதிரி உங்கள் பையன் இருக்காங்கிறக்காண்டி உங்கள் பையனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலில் எல்லாரும் ஆள் ஆளுக்கு பாக்கியா பிடிச்சி செமத்தியாக குடஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இவங்க பயங்கரமாக அடித்து பேசுகிறாங்க ஈஸ்வரி, ஆனால் அவங்க தாத்தா வந்துக்கிட்டு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி, ஏமா பாக்கியா நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துருப்போமே அப்படிங்கிறாரு. முன்னாடி சொல்லியிருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. எளிதன் உடனே கோவம் வந்துடுது, என்ன தாத்தா நீங்களும் அம்மா பேசுகிறீங்க அப்படின்னு கத்துறாங்க. நான் கத்தலடா கேட்டேன்டா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இவர் சொல்கிறது என்னென்னா, அயன் படத்தில் கருணா சொல்லுவாங்க, செய்கிறது திருட்டு தொழில், இதில் நேர்மையாக கர்மையா அப்படிம்பாங்க. என்னடா சத்தம் அப்படின்னு பிரபு கேட்கல, இல்லைங்க நீங்கள் செய்கிற களவாட்டுத்தனத்தில் கூட நேர்மையோடு இருக்கீங்கன்னு உங்களை நான் பெருமையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதாங்க ஞாபகம் வந்துச்சு. நான் உன்னைய அன்பாத்தாமல் கேட்குறேன், ஏமா நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தாத்தா பூசி முழுகிறாரு. உண்மையிலே ஒரு தூண் மாதிரி குடும்பத்தை கட்டி காத்துட்ருக்காங்க பாக்கியா. எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போனால் அந்த கோபி, அதவன்ட்ட இருந்து இந்த வீட்டை மீட்டு இவங்களுக்கு முடியலை, நான் மாத்திரை கொடுத்து ஒரு வேலை பார்க்காம பாக்கியா பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்து கழுவி கழுவி அந்த மாமியாங்கிற கெத்தை காமிச்சிட்டே இருக்காங்களே, இந்த ஈஸ்வரி அந்த மாலினியை விட ஈஸ்வரி தாங்க பயங்கரமான கொடூரமான வில்லின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மானங்கட்ட பையன் ரெண்டு பேரும். அட ஆமாங்க, செளியனும் கோபியும் தாங்க, நீ அழுகாதடா, நீ கவலைப்படாதடா, உன் மேலே எந்த தப்பு இருக்காதடா, எல்லாம் இந்த பாக்கியா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறார். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒரு தப்பும் பண்ணலப்பா, அவள் சொன்னதில் பாதிதாப்பா உண்மை பாதி பொய்ப்பான்னு சொன்ன உடனே அப்போ பாதி உண்மையாடா அப்படிங்கிறாரு கோபி. இல்லைப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படின்னு அப்பாவை பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. டே என்னையாண்டா ஒரு மாதிரியா பார்க்குற, நானும் நீ ஒன்றும் இல்லைடா, நான் வந்து பாக்கியாவை பிடிக்காம கல்யாணம் பண்ணேன், ராதியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீ அப்படி இல்லைடா, செனியை உயிருக்குயிராக லவ் பண்ணிட்டு இப்படி பண்ணலாமாடா அப்படின்னு பேசுகிறாங்க கோபி. எனக்கு வந்து பாக்கியா மேட்சே இல்லாதவடா, ஆனால் உனக்கு செனி அப்படி இல்லை, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உனக்கு எந்த விதத்துலையும் குறை இல்லாமல் இருந்தா அவளை விட்டுட்டு போகலாமாடா அப்படின்னு இருக்கிறாங்க இந்த விளங்காமட்டி ரெண்டு பேரும். தான் அம்மாவை அப்படி குறை சொல்கிறானே, கொஞ்சம் கூட நெஞ்சு அஞ்சாமல் கலங்காமல் பேசாமல் அழுதுகிட்டு தான் நிற்கிறான் இந்த செளியன். அடுத்து வந்து இந்த இனியா என்ன பண்ணுறாங்க, இந்த கோபி மலை அளவுக்கு இந்த வீட்டில் இடியை தூக்கிட்டு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனான், ஆனாலும் அவனை மட்டும் அப்பா அப்பா அப்படின்னுக்கிறாங்க. இந்த பாக்கியா சின்னதாக ஒரு தப்புனாலும் சரி அப்படியே தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, கவனிக்கலை நீ என்ன, கவனிக்கலை நீலாம் ஒரு அம்மா வந்து. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல வந்துட்டு, அம்மா காப்பி போட்டு தரவாம்மா, உனக்கு உடம்பு சரியா இல்லையம்மா, எல்லாரும் உன்னையே திட்டுறாங்களேம்மா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல இப்போ புத்தி வந்துச்சு அந்த பாப்பாவுக்குன்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனால் எப்போவுமே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்க ஒரே பிள்ளைனா நம்ம எளிதில் தாங்க சொல்லலாம். கரெக்டாக வந்து அம்மா எல்லாரும் இப்படி உங்களையே சொல்கிறாங்களேம்மா, என்னால் தாங்க முடியலம்மாங்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கு கூட என்னை கூட்டிகிட்டு போனீங்களேம்மா அங்கே செளியா ஆஃபீஸுக்கு, இதுக்காகத்தானம்மா நீங்கள் அப்போயே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேனேம்மா அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுறாங்க அம்மாவுக்காண்டி. நீங்கள் எந்த ஒரு சுமையுமே உங்கள் தலையில் போட்டுக்காதீங்கம்மா, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கட்டும், நீங்கள் ஏமா இன்வால்வ் ஆகி இப்போ கெட்ட பேர் எடுத்துட்ருக்கீங்களே, உங்களை தானம்மா எல்லோரும் திட்டுறாங்க, தப்பு பண்ண அவனை விட்டுட்டாங்க, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பார்க்கக்கூட இல்லை, என உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச மட்டும் என்னம்மா பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள், அவன் போனது போனது தான், அவள் பேரை நாரடிக்கணும்னு அடித்து முடிவு பண் ணிட்டா, ஆனால் உங்களை எல்லோரும் திட்டுறாங்களேம்மா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்கியா முடிவு பண்ணுறாங்க, இப்போ இந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நாளைக்கு கணேஷ் வந்து நின்றுட்டா, நான் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன்னு நம்ம மேலே பழிய திருப்பிடுவாங்களே, அப்புறம் எல்லாரும் இவள் நம்மளை போட்டு கழுவி கழுவி ஊற்றிடுவாங்களே, நீ ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு, அதனால் ஒரு முடிவு பண்ணிடுவோம், நம்ம இன்னைக்கே எழிலன்ட்டையும் அமிர்தாட்டையும் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பாக்கியா. சீக்கிரம் முடிவு பண்ணி ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்காமல் போய் உண்மையை சொல்லிடுங்க பாக்கியா, இல்லைன்னா இதுவும் இந்த பழியும் உங்கள் மேலே தான் வந்து விழுக போகுது.